ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்களை சார். ஹாய் ஏகே ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறப்ப எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான மனசே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, லாஸ்ட் 1 வீக்காக பயங்கரமான ஒரு இஷ்யூ நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்மளோட திருச்சி மீட்டப் இஷ்யூ தான். நிறைய பேர் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வீடியோஸே போடல, நான் 1 or 2 ஷார்ட்ஸ் மட்டும் நான் போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் காலும் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, நிறையா நேரில் கூட வந்து கேட்குறீங்க, என்ன ப்ரோ பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த டெக்ஸ்ட் நாளைக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை ப்ரோ, எதுவும் இஷ்யூவா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் எலாபரேட்டாக சொல்ல போகிறதில்ல, ஏன்னா எனக்கே இப்போ வரையும் ஒன்றுமே புரியலை, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் இதெல்லாம் நடக்குது தெரியாமே நான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு வாரமாக போயிட்டுருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன், எதனால் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து தெரியும் எல்லாத்துக்குமே, May 13th லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் வந்து மீட்டப் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மீட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துட்டாங்க. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் நான் அங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரோடு வந்து பிளாக்கெல்லாம் ஆகலை, அங்கே கூட்டம் அதிகமாக சேர்ந்தோடனே நானே சடனாக எம்டி பிளேஸுக்கு வந்து எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போயிட்டேன். நான் போட போகிற மீட்டப் பிளாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீட்டப்பில் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் பெர்மிஷன் வந்து வாங்கலை. அது வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து எனக்கு சரியான ஒரு நாலேஜ் கிடையாது இந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. ஸோ என் சைட்லேருந்து வேறு எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. பட் ஆனால் அது இன்ஃபர்மேஷன் வெளியே வந்தது வேறு மாதிரி வந்து வந்துடுச்சு. இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, கரெக்டாக May 13th வந்து நடக்குது. இதை வந்து வீடியோவாக எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூஸ் சேனல்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது எப்போ நடக்குது அப்படின்னா சண்டே மார்னிங் 10 o'clock வந்து நடக்குது போலக்கு. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் தான் தெரியும். நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து அதை எடுத்து ஸ்டோரி வச்சு என்னை மென்ஷன் பண்ணாங்க. நான் சண்டே கடையை முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டேன். கரெக்டாக நைட்டு சண்டே நைட்டு ஒரு 9:30 இருக்கும், வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்துருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இது மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டுருங்க, எங்கள் அசாரு இது மாதிரி ஆகிடுச்சு, இந்த மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னோடனே, ஊரில் இருக்கான் காலில் தான் வருவான் அப்படி வீட்டில் சொல்லிட்டாங்க. நானும் காலைல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன். ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, எழுதி கொடுத்துட்டு இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காது அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வண்டி காமிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அடுத்த நாள் அதை நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு அங்கே போய் வண்டியை காமிச்சிட்டு எழுதி கொடுத்துட்ருக்கேன். எழுதி கொடுத்துட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோன் கால் வருது அந்த ஸ்டேஷனுக்கு. அங்கேருந்து நம்மளை வேற ஒரு ஸ்டேஷன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா நான் போன ஸ்டேஷன் வந்து அந்த லிமிட்டில் இல்லை. ஸோ அந்த இஷ்யூ எங்கே நடந்துச்சோ அந்த லிமிட்டில் உள்ள கோர்ட்டுக்கு தான் வந்து போகணும், ஐ மீன் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அப்படின்னோடனே அங்கேருந்து கால் வந்துருச்சு. நானும் வந்து போயிட்டேன். அங்கே போனோடனே சரி அங்கேயும் இது மாதிரி எழுதி கொடுத்துட்டு போக சொல்லிட்டு வாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். போனால் நின்னேன் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிற நைட்டு ஒரு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்டு வரையும் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு நம்ம நிற்கிறோம், என்ன பிரச்சனை, எதுக்காண்டி நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் ஆனால் நல்லா தான் ட்ரீட் பண்ணாங்க, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. என்கிட்ட விசாரித்தாலும் நானும் அவங்களுக்கான கோஆப்ரேட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். நானும் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, பெருசாக அந்தளவுக்கு எதுவும் அங்கே டிராஃபிக் பண்ணலாம், ஏன்னா நாங்கள் வந்து உடனே கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் டில் நவ் டேட் வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் ஆச்சு. 6 நாளாக நானும் வண்டி எடுத்துடலாம், டெய்லியும் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பட் என்ன ப்ராசஸிங் போயிட்டுருக்கு, எதனால் வண்டின்னா அங்கேயே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரையுமே புரியலை. மொத்தமாக கேஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 6 பிரிவின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் டில்னால் அவங்க வந்து ஃபைன் போட்டிருந்தாங்க, அந்த ஃபைனே வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. பட் இன்னும் வண்டி எடுக்கிறதுக்கான ப்ராசஸிங் எதுவுமே வந்து நடக்கலை. நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ராசஸிங் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த விலாகில் வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். நம்ம Zx10r விலாக் ஐ மீன் இது வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது தான். நம்மளோட Zx10r எப்போ வரும், எப்படி வருங்கிறது எது இன்னும் எனக்கே தெரியலை. ஏன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. ஏன்னா 6 நாளாக இப்படியே போயிட்டுருக்கேன், இது என்ன பிரச்சனை, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒன்றுமே சுத்தமாக புரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மனசுடைஞ்சு போயிட்டேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தளவில் ஆகிட்டேன். நான் இன்னும் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறது கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியாக வந்துருக்கோளுக்கு, அந்தளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
செம்ம பிரேக் ஆகுது, எமோஷனல் ஆகுறேன். ஏன்னா அந்த வண்டி வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் வீடியோஸ் போடுறப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணுவாங்க, அப்பா காசில் தானடா வண்டி வாங்கினேன். அதுக்கு நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருந்துருப்பேன். எனக்கு அப்போலாம் கூட பெருசாக தெரியாது, ஏன்னா அவங்க வந்து தெரியாமல் சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் அன்றைக்கி நான் அந்த வண்டியை ஸ்டேஷனில் முதல் நாள் நான் வண்டியை எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுட்டு நான் நின்றப்போ எனக்கு எவ்வளோ தெரியுமாங்க மனசு ஒழிச்சிச்சு. நான் அந்த வண்டியை வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் எவ்வளோ சொல்கிறது, ஒரு 2 வருஷம் நம்ம ஒரு பொருளை ஆசைப்பட்டு அதை வாங்கி அது நம்ம எதுவுமே பெருசாக எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அது இந்த நிலைமையில் போய் நின்று என் லைஃப்பில் நான் என்றைக்குமே அவ்வளோ ஃபீல் பண்ணது கிடையாது. பட் ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். எனக்கு என்ன பேசுகிறது, நான் ஸ்டில்லாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக சாப்பிடலை, ஒழுங்காக தூங்கவே இல்லை. என் கண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே நைட்லேருந்து போயிட்டு கிட்டத்தட்ட 6 நாளாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, எப்போயுமே நானே சொல்லுவேன் சந்தோஷங்கிறது எப்போ வேணாலும் இருக்கும், ஆனால் நிம்மதி தான் ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் இப்போ எப்பயுமே இந்த மாதிரி நடந்தே கிடையாது. பட் ஆனால் இந்த 6 நாள் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ டில் நவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட Zx10r-ஓட நிலைமை வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம என்ன வேணால் சொல்லிடலாங்க, நான் சொல்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒரு பொருளை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது அந்த பொருளை வாங்குறவங்களுக்கு தான் அதோடய வழி வந்து தெரியும். அதேமாரி தான் நானும் இந்த வண்டியை வாங்குறதுக்கு 2 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளோ நாள் நைட்டு தூங்காமல் என்னோடய தூக்கத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கும் என்னோடய மனசாட்சிக்கு தான் தெரியும். இதுக்கு மேலே எனக்கு இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வந்து வார்த்தை இல்லைங்க. ஏன்னா நான் சொல்லணுன்னா அப்படியே புலம்பணுன்னா புலம்பிட்டு போயிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு வந்து இருக்குது இப்போது இந்த லாஸ்ட்டு ஒரு 6 டேஸாக. ஸோ இப்போதைக்கு நம்மளோட Zx10r-ஓட இன்ஃபர்மேஷன் இது தான். எப்போ வரும் எப்படி வரப்போகுதுங்கிறது எனக்கு வந்து தெரியலை. ஸோ இதுக்கான அப்டேட் இது தான். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நியூஸ் சேனல்ஸில் வந்து நியூஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க, அதெல்லாம் ஓகே, அதில் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் நியூஸ் சேனலில் என்னங்க என்ன நியூஸ் நடந்துச்சோ அதை வந்து போர்ட்ரே பண்ணுறது தான் நியூஸ் சேனலு. ஆனால் நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு தெரியல, என் மேலே ஒரு இவ்வளோ ஒரு வன்மத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க நியூஸில். எதேதோ அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி அவங்க பாட்டில் வந்து நியூஸ்லாம் வாசித்து வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு நியூஸ் வந்து மனசாட்சி இல்லாமல் போட்டிருக்காங்க. எல்லா யூடியூபர்ஸுக்கு மாதிரி தான் நானும், எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், கொஞ்சம் அதெல்லாம் யோசித்து பார்த்து பேசினாங்களா என்னன்னு தெரியலை. வந்து ரொம்ப கேவலமாக என்னை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. என்னென்னா போலீஸை மிரட்டும் அசார்கெட்டவன் போட்டு வச்சுருக்காங்க. என்னை பார்த்தா எனக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இவ்வளோ ஒரு நான் என்னங்க தப்பு பண்ணேன், இவ்வளோ ஒரு வன்மத்தை என் மேலே வந்து போட்டு வச்சுருக்கீங்க நியூஸ் சேனல்ஸ்லாம். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. அந்த நியூஸெல்லாம் பார்த்தோன்னே நான் வந்து ரொம்ப உடஞ்சிட்டேன். என்னை சுற்றி இருக்கவங்களாம் என்னை எப்படி பார்ப்பாங்க, என்னன்னா ரவுடிப்பேன் நாங்கள் அந்தளவுக்கு எனக்கு மோசமாக வந்து என்னை போர்ட்ரே பண்ணி வச்சுருக்கீங்க. என்னை வச்சு அந்த நியூஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே இடத்துல வந்து அந்த நியூஸ் ரீடரோட பையனோ இல்லை நியூஸ் ரிப்போர்ட்டரோட பையனோ இருந்தால் இதே மாதிரி கேவலமாக கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து நியூஸாக போடுவீங்களா? அதே மாதிரி தானே எல்லாத்தையும் பார்க்கணும். அடுத்தவங்களை பேசுகிற மாதிரி அந்த இடத்துல நீங்களோ இல்லை உங்களை சார்ந்தவங்களோ யாரையா வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களையும் பார்த்துட்டு அந்த கண்டென்ட் உண்மையாக இருந்தால் கூட நீங்கள் பேசியிருந்தால் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நீங்கள் ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து இது மாதிரி இவரை மிரட்டினார் அவர் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நியூஸ் சேனல் பண்ணுற வேலையாக யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், என்னை சுற்றிலவங்கள என்ன நினச்சிருப்பாங்க, நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? சரி ஓகே விடுங்க, நீங்கள் தான் இந்த நியூஸ் சேனல்ஸ் தான் நீங்கள் தான் வந்து எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறது இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஆனால் நீங்களே எப்படி பண்ணீங்க நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. எந்த அளவுக்கு என்னை கேவலமாக போர்ட்ரே பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கேவலமாக போர்ட்ரே பண்ணிட்டீங்க. நடந்தது நடந்து போச்சு. பட் ஆனால் நீங்கள் போட்டிருக்க எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே நான் கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பார்ப்போம், நான் அது போடுறேனா போட மாட்டேனாங்கிறது வந்து எனக்கு தெரியலை. பட் ஆனால் போட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சராக வரப்போகிற வளாக்ஸில் வந்து வரும். அவங்க என்னென்ன மிஸ்டேக் என்னென்ன சொல்லி என் மேலே வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் அப் டு டேட் நான் வீடியோவோட எந்தெந்த டேட்டோட என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்காக இந்த சுச்சுவேஷன் வந்து எனக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நான் எனக்கு இப்போ உண்மையிலே ஓப்பனாக சொல்லுங்கள், எனக்கு சுத்தமாக பேச வரமாட்டேங்குது. ஸோ இதோட வந்து நான் வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் வந்து நான் சொல்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸை பார்த்துட்டு நான் பேசின விஷயமா நியூஸ் சேனல்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஏகே ஸ்குவாடாக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குற யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள்
ஐ மீன் ஏகே ஸ்குவாடை தாண்டி நீங்கள் யாராவது புதுசாக அந்த விலாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஐ மீன் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது உங்கள் சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் இது விஷயமா ஏதாவது ஒரு வீடியோ சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து பேசி இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப்போ ரெண்டுத்தில் எதில் வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, மறக்காமல் ஹேஷ்டாக் வி சப்போர்ட் அசார்கெட்டவன் அப்படிங்கிற ஹேஷ்டாகை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இது விஷயமா ஏதாவது பேசி உங்களுக்கு போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போடுங்க. உங்கள் சைட்லேருந்து நான் எதிர்பார்க்குற சப்போர்ட் இது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. சூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ZX10R வந்துடுச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்துச்சு, என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன ஃபார்மாலிட்டி நடந்துச்சு அப்படின்னா நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் சேனல்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ஃபர்தராக இன்னொரு விலாகில் வந்து சொல்கிறேன். ஆனால் கன்ஃபார்மாக தெரியல, கன்ஃபார்மாக நான் அதை வந்து சொல்லுவேனா அப்படிங்கிறது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு மட்டும்தான், நீங்கள் யூடியூபராக இருந்தாலும் சரி இல்லை ப்ரோ நான் வீடியோஸ் மட்டும்தான் பார்ப்பேன் ஆனாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு தோணுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இஷ்யூ சம்மந்தமாக ஏதாவது ஒரு வீடியோ பேசி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் வி சப்போர்ட் அசார்கெட்டவன் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நான் நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு. அதேமாதிரி நீங்களும் தருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை. இதுக்கு மேலே ஃபர்தராக என்ன அப்டேட் வருதோ நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து நான் உங்களுக்கு தரேன். பட் ஆனால் அது எப்போ நடக்க போகுது, எப்போ நம்மளுக்கு வந்து கையில் 10R கிடைக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ இந்த சோகம் வந்து இந்த 6 நாளோட முடிஞ்சிருமா இல்லை இப்போ நீடிச்சுக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை. விடிஞ்சாதான் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அது வரையும் நம்மளோட சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண விடுச்சு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஐ ஹோப் சூன் வந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஸோ டாடா பை பை. முடிஞ்சளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. பை.